கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய கிராண்ட் ஃபினாலில ஆரி வந்துட்டு டைட்டில் வின் பண்ணாரு, செகண்ட் பிளேஸ்ல பாலாஜி வந்தாரு, தேர்ட்ல ரியோராஜ் வந்தாரு. ரியோராஜ் அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறதாகவும் அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிட்டு இருக்குது. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போன கண்டஸ்டன்ஸ்ல ரொம்பவே முக்கியமானவர் ரியோராஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அவருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஆனா கடைசியில தனக்கான பேர் வந்து கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் ஃபைனல் வீக்ல எல்லாம் இருந்தாரு. அதை பத்தி பேசும்பொழுது, நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன், பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து நான் நிறையா தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எல்லாருக்கிட்டமே ஒரு நல்ல நட்போட தான் இருக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் எங்கேயோ நான் வந்து தப்பு பண்ணி கடைசியில் அது எனக்கே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியில் போயிட்டு வந்தாங்க, எனக்கு நிறையா மீம்ஸ் ட்ரால்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு நெகட்டிவான ஃபீட்பேக் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லும் பொழுது நான் உண்மையிலே இடிஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காப்பாற்றின பேர்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக தான் இருந்தேன். மனசில் ஒரு நிம்மதியே இல்லை, எதை நினைக்கிறது எதை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பேசும் பொழுது, ஆரி ப்ரோ வந்துட்டு டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதான் எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. பல எபிசோட்லாம் பார்க்கும்பொழுது தான் நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், ஆரி ப்ரோ எங்கே கரெக்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய வரும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் நிறையா சொல்லியிருக்காங்க, ஆரி ப்ரோ வந்துட்டு உங்கள் மேலே ஒரு மரியாதையோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவரை பற்றி பின்னாடி எங்கே போய் பேசியிருக்கேன், அதனால தான் மக்கள் என் மேலே ரொம்ப கெட்ட அபிப்பிராயத்துக்கு போயிருக்காங்களோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம லவ் பட் அப்படின்ற குரூப்ன்றது யாருடைய திறமையும் அழிக்கக்கூடியது கிடையாது, எங்களை எல்லாருமே ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, அது வெளியில வேற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜ் ரொம்பவே கவலைப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. மேலும் ரியோராஜ் பேசும் பொழுது, எனக்கு உண்மையிலே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நினப்பு எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு, ஆனா அதை நான் ஃபேஸ்ல காமிக்கவே இல்லை. திடீர்னு கேப்ரியலா 5 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மையிலே உடஞ்சிட்டேன். ரொம்ப தன்னம்பிக்கையான பொண்ணு கேப்ரியல்லாவே இப்படி வந்துட்டு போகும் பொழுது நம்மளாம் எவ்வளவு தூரம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நினைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு கேம் ஷோ தான், இது எல்லாத்தையுமே கடந்து ஈஸியா நம்ம வெளியில வந்துடலாம், மக்கள் கிட்ட நம்ம மறுபடியும் நல்லா இன்ட்ராக்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு நினப்புல தான் நான் இப்ப வந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன், அதே மாதிரி ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரியோராஜும் பேசி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரியோராஜ் பேசும்பொழுது என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நெகட்டிவிட்டி அப்படின்றத ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாதீங்க சோசியல் மீடியால, எல்லாருமே ஏதாவது இடத்துல தப்பு பண்ணதான் செய்யறோம், அதுல நாங்களும் சரி இல்ல நீங்களும் சரி விதிவிலக்கு இல்ல, அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றதான் பார்க்கணும். கண்டிப்பாக நான் வந்துட்டு திருத்திக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வெளியில் வந்து நிறையா விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. என்னுடைய ஃபேமிலியை பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து மறுபடியும் நான் ஆக்டிவாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜ் ரொம்ப தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு. ஸோ ரியோராஜோடைய இந்த இன்டர்வியூ வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.